திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்ம பார்க்க போகிற திருமுறைனா முதல் திருமுறையில் 116வது பதிகம் வந்து திருநீல கண்ட பதிகம்னு ஒரு பதிகம் இருக்குது. அந்த பதிகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பாடலெலாம் அந்த திருமுறை எப்படி உருவானது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாடலை வந்து ஐயா அவர்கள் முழுமையாக பாடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாடலுடைய பொருளை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு திருஞான சம்பந்தருங்கிறது உங்களுக்கு தெரியும். திருஞான சம்பந்தர் வந்து நால்வரில் முதல்ல 5 வயது சிறுவனாக இருக்கிறப்பிலேருந்து அவர் ஞானம் பெற்றுட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, திருமுறை பாடிக்கிட்டு ஒவ்வொரு தலமாக சென்று அந்த தலத்துக்கு ஒரு ஒரு பாடல் வந்து பாடுறாரு. அங்கே உள்ள குறைகள் அங்கே உள்ள பிணிகள் எல்லாத்தையும் வந்து தீர்க்கிறாரு. அது மாதிரி திருஞான சம்பந்தர் தன்னுடைய அடியாரோட என்ன பண்ணுறாரு, கொடிமாட செங்குன்றூர் அப்படிங்கிறது இப்போ திருச்செங்கோடு அப்படிங்கிற ஊர், இப்போ திருச்செங்கோடுன்னு நம்ம சொல்கிறோம், அந்த ஊர் வந்து கொடிமாட செங்குன்றூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே அவர் தன்னுடைய அடியாரோட என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் தங்கியிருக்கார். இங்கே திருச்செங்கோட்டில் தங்கியிருக்கிறார். அவங்க அடியார்கள்லாம் அவங்க அழைச்சிட்டு போய் அங்கே தங்கியிருக்கிறப்ப திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஊரில் மழை காலம் போய் பனிக்காலம் வர்றப்ப என்ன ஆகுதுன்னா அந்த காலம் மாற்றம், அந்த மழை காலத்துலேருந்து பனிக்காலம் வர்றப்ப அங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு காய்ச்சல், விஷ காய்ச்சல், அதாவது விஷ ஜுரம் வருது, அங்கே அந்த ஊர் ஃபுல்லாக பரவிடுது. பரவுனோன்னா அதனால் பல பேர் இறந்து போயிடுறாங்க. ஒவ்வொரு அப்போ வந்து இது பற்றி திருஞான சம்பந்தர் வந்து அந்த ஊர் மக்கள்கிட்ட விசாரிக்கிறாரு. விசாரிக்கிறப்ப அவர் வந்து என்னது, இது வழக்கமாக நடக்கிற ஒன்று தான், ஒவ்வொரு மழைக்காலம் போய் பனிக்காலம் வர்றப்ப இது மாதிரி நிறைய கூட்டம் கூட்டமாக வந்து என்ன பண்ணிடுறாங்க, இது மாதிரி இறந்து போயிடுறாங்க, நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க, பல உயிர்கள் வந்து இதில் பலியாகிடும், இது வந்து வழக்கமாக நடக்கிறது தான், இதுக்கு வந்து அவங்க செய்கிற முன்ஜென்ம வினையினால தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு திருஞான சம்பந்தத்தை அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே திருஞான சம்பந்தர் வந்து என்ன திருக்கிட்டு போய் என்ன பண்ணுறாரு, நம்ம முன்ஜென்ம வினைன்னு அவங்க சொன்னோன்னா அவர் என்ன சொன்னார், முன்ஜென்ம வினையினால் வர்ற எவ்வளோ பெரிய துன்பமானாலும் அதை தீர்ப்பதற்கு நம்ம திருமுறையை ஓதி இறைவனுடைய திருவடியை நம்ம போய் பற்றிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா துன்பமும் நம்மளை விட்டு விலகி ஓடிடும், இது திருநீலகண்டத்தின் மேலே ஆணை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ அந்த பாடலை நம்ம பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அதோடைய பொருளை பார்க்கலாம். இது வந்து திருஞான சம்பந்தர் வந்து அடியார்கள் சுமந்து போகிறது. இந்த படத்தில் வர்றதான் வந்து என்னது அப்படின்னா திருக்கொடி மாட செங்குன்னூர், செங்குன்றுங்கிற ஒரு திருச்செங்கோடு, திருச்செங்கோடு மலையில் இருக்குது. இது அதோடைய நுழைவாயில், உள்ளே நுழையிறப்ப என்ட்ரு ஆகிறப்ப நமக்கு அந்த ஊருடைய நுழைவாயில் இது. அதுக்கப்புறம் அது உள்ளுக்குள்ளே நுழையிறப்ப இப்படி இருக்கும், சரியா? அங்கே வந்து மூலவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர், அங்கே படத்தில் இருக்கிறது அர்த்தநாரீஸ்வரர். இவர் வந்து அந்த தலத்தில் வந்து அந்த கோயிலுக்குள்ளே போய் அவர் பாடலை, அவர் பொதுவாக அந்த குறையை நீக்கிறதுக்காக இந்த மாதிரி நிறையா பேர் இறந்து போகிறாங்க, விஷஜுரத்தினால இறந்து போகிறாங்க, அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்காக அந்த ஊருக்கு போய் இருக்கிறப்ப அவர் பாடுறார். துன்பங்கள் நீங்க பெறுவதற்காக அந்த பாடல் பாடுறார். அது என்ன அப்படிங்கிறத இந்த பாடலை நம்ம கேட்ட பிறகு அதோடைய பொருளை நம்ம கேட்கலாம். திருஞான சம்பந்தர் பாடிய தேவாரம், தளம் திரு கொடிமாட செங்குன்றூர், பண் வியாழக்குறிஞ்சி, இராகம் சௌராஷ்டிரம், தாளம் ஆதி. அவ்வினைக்கு யுவினையாம் என்று சொல்லும் அகுதறிவி, அவ்வினைக்கு யுவினையாம் என்று சொல்லும் அகுதறிவி, அவ்வினைக்கு யுவினையாம் என்று சொல்லும் அகுதறிவி, உய்வினை நாடாது உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு ஊனமன்றே, ஏ உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு ஊனமன்றே, ஏ உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு ஊனமன்றே, ஏ
கைவினை செய்து எம் பிரான் கடல் போற்றுதும் நாமடியோ கைவினை செய்து எம் பிரான் கடல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்து எம்மை செய்வினை வந்து எம்மை தீண்ட பெற செய்வினை வந்து எம்மை தீண்ட பெற திருநீல கண்டம் திருநீல கண்டம் செய்வினை வந்து எம்மை தீண்ட பெற திருநீல கண்டம் திருநீல கண்டம் திருச்சிற்றம்பலம் வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுது அறிவீர் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்பிறவியில் செய்த வினையின் காரணமாக தான் இந்த பிறவியில் நம்ம எல்லா இதையும் துன்பத்தையும் அடைகிறோம் அதன் பலனை தான் நம்ம இந்த பிறவியில் அடைகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து முதல் வரி. இரண்டாவது வரி, உய்வினை நாடாது இருப்பதும் உன் தமக்கு ஊனமன்றே அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னா நம்ம இந்த பிறவியில் வினை உள்ள வினையிலிருந்து மீள்வதற்கு நம்ம வழி தேடாமல் இருக்கிறது நம்மளுடைய குறை அல்லவா அப்படிங்கிற ஊனம்னு சொல்கிறார். ஊனம் அன்றே அப்படிங்கிறாரு. அது வழி தேடாமல் இருக்கிறது நம்மளுடைய ஊனம்தானே அது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது மூணாவது லைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கைவினை செய்து எம் பிரான் கடல் போற்றுதும் நாமடியும் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் என்னது நாம் நீங்கள் நாங்கள் எல்லாருமே எல்லாம் வந்து சிவபெருமானுக்கு தொண்டு செய்யும் அடியார்கள் அடியார்கள் தானே. அதனால் அடியார்களாக இருக்கிறப்ப நம்மள்கிட்ட வந்து ஒரு நம்ம திருமுறையை ஓதி அவருடைய இறைவனுடைய கலையில் நம்ம பற்றினோம் அப்படின்னா நமக்கு எந்தவித துன்பமும் வர்றதுக்கு தைரியம் இருக்காது. அதாவது எந்த தீவினையும் நம்மளை வந்து தீண்டுறதுக்கு துணிவு இருக்காது அப்படின்னு சொல். அடுத்த லைனில் அதுக்கு சொல்கிறாரு, செய்வினை வந்து எமை தீண்ட பெறா திருநீல திருநீல கண்டம். செய்வினை வந்து எமை தீண்ட பெறா திருநீல கண்டம் அப்படின்னா நாம் செய்த முன்ஜென்ம வினையாக இருந்தாலும் நம்மளை வந்து நெருங்கவே நெருங்க முடியாது. அதுக்கு அந்த எந்த வந்து நெருங்கிறதுக்கு உண்டான துணிவே அதுக்கு கிடையாது. இந்த மாதிரி நம்ம வந்து முன்வினையில் செஞ்ச பாவம் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணாது, தீண்டவே தீண்டாது. இது வந்து இந்த திருநீலகண்டத்துக்கு மேலே ஆணை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ திருநீலகண்டம்னா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும், அது என்ன திருநீலகண்டம், சிவபெருமான்னு சொல்ல வேண்டியதுனா கடவுள்னு சொல்லலாம்ல, இறைவன் சொல்லலாம்ல, ஏன் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. திருநீலகண்டம்னா என்ன, அது எப்படி அந்த திருநீலகண்டம்ங்கிற பெயர் சிவபெருமானுக்கு வந்தது அப்படிங்கிறது. அதை வந்து இந்த படத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை ஒன்று இருக்குது. அந்த மலை பேர் வந்து மந்திர மலை அப்படின்னு ஒரு மலை. அதில் வந்து தேவர்களும் அசுரர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் அந்த அமிர்தத்தை வந்து எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு பார் கடலில் வந்து அந்த அமிர்த மலையை வந்து ஒரு மத்து மாரி வச்சுக்கிட்டு நம்ம இப்போ மோர் கிடைக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, மத்து மாரி வச்சுக்கிறாங்க. அதுக்கு ரெண்டு பக்கமும் இழுக்கிறதுக்கு கயிறு வேணும் இல்லையா, அதுக்கு வந்து சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கிற வாசுகி அப்படிங்கிற அந்த பாம்பை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து கயிறாக போட்டுக்கிறாங்க. அந்த பாம்பு மேலே கயிறாக போட்டுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தேவர்களும் இந்திரன் தேவர்களுடைய அரசன் இந்திரனும் முடிவு பண்ணுறாங்க இதுலேருந்து பாறுகடல்லேருந்து நம்ம அமிர்தம் எடுக்கணும் அப்படின்னு. அப்போ இவங்க மட்டும் இதுக்கு பத்தாது இதை வந்து செய்கிறதுக்கு, அப்போ அசுரர்களையும் கூப்பிட்டு உங்களுக்கும் தரேன் அப்படின்னு சொல்லி அசுரர்களையும் கூப்பிட்டுக்கிறாங்க. அசுரர்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாம்புடைய வாய்ப்பகுதிக்கு அவங்கள விட்டு வால் பகுதியை வந்து என்ன பண்ணுறாங்க, தேவர்கள் எடுத்துக்கிட்டு அதை இழுக்கிறாங்க, அதை வந்து சுற்றுறாங்க. சுற்றுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த மந்திரமலை கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிருது, கடலுக்கு அடியில் போக ஆரம்பிச்சிருது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருமால் வந்து தன் உருவத்தை மாற்றிக்கிட்டு வந்து அந்த சஞ்சி அந்த மலை மந்திர மலையை வந்து அடியில் இருந்து தாங்கிக்கிறார். தாங்கினதுக்கப்புறம் அதை அவங்க கடைகிறாங்க. கடைகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா பாம்புக்கு அந்த வாசுகிங்கிற பாம்புக்கு வந்து வலி தாங்க முடியாமல் என்ன பண்ணிடுது அப்படின்னா அவங்க அந்த விஷத்தை வந்து அவங்க ஆழகால விஷம், ஆழகால விஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அந்த விஷத்துக்குள்ள பவர். அது வந்து என்ன பண்ணுது, அது வெளியே விட ஆரம்பிச்சிருது. வெளியே விட்டோன்னா எல்லோரும் பயந்து நடுங்கி என்ன பண்ணுறாங்க, சிவபெருமானுக்கிட்ட
போகிறாங்க. சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த விஷத்தை எல்லாத்தையும் எடுத்து இந்த பிரபஞ்சம் எந்த இதுலேயும் என்ன ஆகிடும் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆழகால விஷத்தை எடுத்து தான் வந்து என்ன பண்ணிடுறாரு, அதை விழுங்கிறாரு. விழுங்குறப்ப தொண்டைக்குடியிலேருந்து அந்த கண்டம்னா, நம்ம தொண்டையை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு மேடு மாதிரி இருக்கும், அதை வந்து இறங்க போகிறப்ப அந்த விஷம் வந்து வயிற்றுக்குள்ளே இறங்காமல் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, பார்வதி வந்து அதை தடுத்துடுறாங்க, அந்த தொண்டையை பிடிச்சி அந்த நிறுத்திடுறாங்க. நிறுத்துறப்ப தான் அந்த இடம் வந்து கண்டமாக அப்படி நிற்கிது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேடாக இருக்கும், அதில் வந்து நிறுத்திடுறாங்க. அந்த இடம் வந்து நீல நிறத்தில் மாறினதுனால திருநீல கண்டம் அப்படிங்கிற பேர் அவருக்கு வந்துருச்சு. அந்த விஷத்தை வந்து அவர் தொண்டையிலே நிறுத்தியிருக்காரு. அந்த கண்டம் வந்து நீல கலரில் மாறுறதுனால, அந்த கழுத்து நீல கலரில் மாறினதுனால அது திருநீல கண்டம் அப்படிங்கிற பேர் வந்து சிவபெருமானுக்கு வந்துருச்சு. இப்போ ஏன் இந்த இடத்துல வந்து திருநீல கண்டம்னு இந்த பாட்டில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அடியார்களுக்கு வந்த துன்பங்கள் எல்லாத்தையும் அவரே தாங்கிக்கிட்டதுனால தான் அந்த வந்து அந்த விஷத்தை அவரே வந்து என்ன பண்ணிக்கிட்டாரு, பிடிச்சி அதை நிறுத்திக்கிட்டாரு. அது மாதிரி இப்போ நமக்கு இந்த பூவுலகத்தில் எந்த மாதிரி துன்பம் வந்தாலும், இப்போ அங்கே விஷஜூரம் இருந்தது, இப்போ நமக்கு இந்த காலத்தில் என்னது கொரோனாங்கிற ஒரு தொற்று நோய் தொற்று ஒன்று வந்து நம்ம நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்து அப்போயும் இருந்திருக்கு. அப்போ வந்து இந்த திருமுறையை பாடி இறைவனுடைய கடலை பட்டுக்கிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி வினையும் நம்மளை வந்து தீண்டாது அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்னாடியே. அது வந்து திருஞான சம்பந்தர் அருளி செஞ்சுருக்காரு நமக்கு. இந்த பாடல் இந்த பதிகம் முழுவதையும் பாடி முடித்தோடனே அந்த ஊரில் உள்ள விஷஜூரம் எல்லாமே போய் எல்லாரும் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த இதுலேருந்து திரும்பி வந்துடுறாங்க, ஜுரத்துலேருந்து விஷஜூரத்துலேருந்து திரும்பி வந்துடுறாங்க. இதுதான் இந்த திருநீலகண்ட பதிகத்துடைய பெருமை. இந்த பாட்டு வந்து இப்போ முக்கியமாக இந்த நம்ம எல்லோரும் பாடம் நமக்கு உள்ள எல்லா மாதிரி இந்த கொரோனாங்கிற வைரஸ் வந்து நமக்கு எல்லாம் நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க இல்லையா, இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா இந்த பதிகம் பாடணும், இந்த பாடலை பாடணும் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி விஷஜூரமாக இருந்தாலும் அது வந்து என்ன ஆகிடும், சரியாயிடும் சரியா. அதனால் இந்த பாடல் நம்ம கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கணும். இது என்ன மாதிரி வினைகள் இருந்தாலும் அது தீர்ந்து போயிடும். நம்ம அம்மா அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த பாடலை பாடணும் அப்படின்னா அவங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாமே நம்ம நீங்கிடும் சரியா. இந்த வகுப்பை இதோட முடிச்சுக்கலாம்.